பாஸ் உண்மையிலேயே நீங்க ஜீனியஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். பிரேம் சகாயோட ரோபோட் கிடைச்சிருச்சு. அத புடிச்சு உடனே இங்க கூட்டிட்டு வா. அந்த டிம்பக்டு தானே, அவன் ரோபோட்ல உட்கார்ந்து என்ன பிடிக்க வரான். இம்லி சுர்போல், இங்க இருந்து சீக்கிரமா போங்க. இல்ல, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் மட்டும் எதுக்கு போனோம்? நீ ஏன் போக மாட்டேங்கிற? இங்கிட்டு போறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இவ்வளவு பெரிய ஆக்டோபஸ் கூட சண்டை போடுறது அவ்வளவு ஈஸி இல்ல. எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, இம்பாசிபிள பாசிபிள் ஆக்குறவன் தான் வீரனு. இந்த மாதிரி நேரத்துல தப்பிக்கிறது தான் நல்ல விஷயம், இல்லன்னா உன்னோட நண்பர்கள் உயிருக்கு கூட ஆபத்தாயிடும். நான் உங்களுக்கு இங்க இருந்து போறதுக்கு வழி காட்டுறேன், என் பின்னாடியே வாங்க. இப்போ வீர் தன்னால என் பின்னாடி வந்து தானே ஆகணும். டிம்பக்டு, நீ அவங்கள விட்டுரு. கண்டிப்பா விட்டுறேன், ஆனா நீ அதுக்கு பதில் என் பின்னாடி வரணும். வருவியா? கேட்டதுக்கு பதில் சொல்லு வீர். நான் வரத்துக்கு தயாரா இருக்க, நீ அவங்கள விட்டுரு. என்ன வீர் இந்த மாதிரி காரியம் பண்ற? உன்னோட நண்பர்களுக்காக ஓ உயிர் பணைய வைக்க போறியா? இந்த உலகத்துல நண்பர்கள் விட வேற எதுவுமே பெருசு இல்ல. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. நான் கூப்பிட்ட உடனே நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. இருங்க வீர், பாய கொடுத்து கூட்டாக்கிட்டப்பா. எங்க இருக்க? ஓடு ஓடு. என்னோட உதவி இல்லாம அவங்க எப்படி இதை சமாளிப்பாங்க? திடீர்னு இதுக்கு என்னாச்சு? இது உயிரோட தானே இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் வருவாங்க, அதுக்கடுத்து உங்களை புடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் எங்க போறது? இந்த ஊர் மனுஷங்களுக்கு பாடம் கத்து கொடுப்பேன்னு காட்டுல இருக்கிற மிருகங்களுக்கு எல்லாம் நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க போய் உங்க காட்ட பாக்கலாம், யார் அந்த மாதிரி பண்றாங்கன்னு வாங்க பாக்கலாம். ஜெட்டு, நான் என்ன வேலை செய்யணும் பாஸ் நீங்க இந்த புலியதான் பிடிக்கணும்னு சொன்னீங்களா? எங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்வல பழையபடி மாத்து. தோ பண்றேன். அங்க பாரு, அந்த மனுஷங்க காட்டுல இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. புலியண்ணா நீங்க இங்கே இருங்க, அவங்க கிட்ட நிறைய கன்ஸ் இருக்கு. நீங்க அங்க மட்டும் வந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். வீர், நானும் கூட வரேன். வேண்டாம்,
இம்லி, நீ ஏற்கனவே பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிருக்க. நீ ரொம்ப தைரியசாலியான பொண்ணா தான் இருக்க, ஆனா வீர் சொல்றது கூட சரிதான். நீ எங்கூட இங்கேயே இரு. ஜிண்டு, நீயும் இங்கேயே இரு. நான் சொல்ற வரையும் நீ எந்த மேஜிக்கும் பண்ண கூடாது. போ. மியாவ். நீங்க ஜீனியஸ் பாஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். அவ சொன்னது உண்மைதான் பாஸ், அவ சொன்னது உண்மைதான். நிறைய சாக்லேட் கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு நீங்க எனக்கு ஒரு வேலை செஞ்சாகணுமே. என்ன வேலைன்னு சொல்லு, பிரமாதப்படுத்திடலாம். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க ஒருத்தரை சிலையா மாத்தினதுக்கு அப்புறம் அவங்கள சரி பண்ண முடியுமா முடியாதா? நிச்சயமா பண்ண முடியும். எங்க பாரு, ரொம்ப நல்லா இருக்கு சிலை மனிதா. இது உண்மையிலேயே பிரமாதம் தான். இப்ப நீங்க என் கூட வரீங்களா? பிரேம் சகாயோட ரோபோட்டை நீங்க சிலையா மாத்தணும். மறுபடியும் சாக்லேட் கொடு. இப்போதைக்கு என் கிட்ட இல்லையே. சாக்லேட் கொடு, இல்லனா பாறை மலை உடைச்சு போட்டோம். வேண்டாம் வேண்டாம், நீங்க இப்படி சொல்லவே தேவையில்லை. பாஸ் பாஸ் சீக்கிரமா எனக்கு சாக்லேட்ஸ் நிறைய அனுப்புங்க பாஸ். காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன மட்டும் இவன் சிலைய மாத்திட்டானா, அப்புறம் நான் அப்படியே இருக்க வேண்டியதுதான். யாரும் என்ன காப்பாத்த மாட்டாங்க. பாறை மலை உடைச்சு போட்டு ஆயிடுவே நீ. சார், ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு வந்திருக்கேன். சொல்பால், சீக்கிரமா போய் ஜிண்டுவ கூட்டிட்டு வா. இது வேறயா? பாறை மலை உடைச்சு போட்டு ஆயிடுவே நீங்களும் சில. பாறை மலை என்னாச்சு வீர், நீ கவலைப்படாத, இன்னொரு வழி தேடலாம். வீர், முன்னுக்காக பறக்குற ரக்க ரெடி பண்ணில, அத மாட்டிக்கிட்டு அப்படியே பறந்து போ. அப்புறம் மாமழை பறிச்சுடு. எஸ், அவன்னா எனக்கு இப்படி கட்டிறாங்களே. நானு வரேன். பசங்க ஒண்ணு நினைச்சா இப்படி பண்ணுங்களே, எது எப்படியோ இவங்களே நான் மாம்பழம் பறிக்க விட மாட்டேன். இப்போ மட்டும் என் உதவி தேவைப்படுதா? ஆனா நான் எந்த வேலை பண்ணாலும் உங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்காது. ரொம்ப நன்றி ஜிண்டு. அப்ப என் திறமையில மாம்பழத்தை பறிக்கவா? இல்ல ஜிண்டு, நம்ம தோல்வியே ஒத்துக்க கூடாது. வீர், ஆமா சரியா சொன்ன இம்லி. யாருப்பா அது இந்த நேரத்துல வந்து கத்தினுக்கிறீங்கோ? கேட்டுக்கிறல்ல, உங்களதான் கேக்குறேன். நாங்கதான் பூதம், மாம்பழத்தை சாப்பிட வந்திருக்கோம். அரே, இங்க என்ன நடக்குது ஒன்னும் புரியல. பகல்ல சின்ன பசங்க மாம்பழம் சாப்பிட வருது, ராத்திரில இந்த பூதங்கள் வந்திருக்குது. நீங்களும் என்கிட்ட பர்மிஷன் கேட்க தேவையில்லை. மாம்பழம் வேணும்னா போய் சாப்பிடுங்க, போங்க, பிரச்சனை இல்லை.
இந்த சின்ன பசங்க விளையாட்டுக்கு பயப்படுற ஆளு நான் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. பா 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 பா